கத்தாவு யக்கீன். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, என் அன்பு குழந்தைகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை ஒரு மிகவும் முக்கியமான நாளிலே, ஒரு கண்ணியமான இரவிலே வைத்திருக்கின்றான். இந்த இரவிலே எங்களுக்கு அவனை பற்றி நினைக்கவும், அவனை துதிக்கவும், அவனிடத்திலே பிரார்த்திக்கவும், அவனிடத்திலே இறைஞ்சவும், அவனிடத்திலே அளவும் உள்ள ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு வைத்திருக்க தந்திருக்கின்றான். இதே நேரத்திலே, இதே இரவிலே எத்தனையோ அல்லாஹுவினுடைய அடியார்கள், அல்லாஹுவினுடைய படைப்பினங்கள் ஃபசாதிலும் மோசமான வேலைகளிலும் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த வேலையில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களை அவனை பிரார்த்திப்பதற்காக, துதிப்பதற்காக, அவனிடத்திலே அழுவதற்காக எங்களை இங்கே ஒன்று சேர்த்திருக்கின்றான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாளையை பற்றி சொல்லுகின்ற நேரத்திலே, லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், இந்த இரவு இருக்கிறதே இது 1000 மாதங்களை விட சிறந்தது. இந்த நாளை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொழுது சொன்னார்கள், மன் காம லைலத்துல் கத்ர் ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர் லஹு மா தக்கத்தம மின் தம்பிஹி வமா தஅஃபர். ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், யார் இந்த லைலத்துல் கத்ரை அடைந்து விட்டாரோ அந்த நாளிலே அவர் அல்லாஹ்விடத்திலே இறங்கி அல்லாஹ்விடத்தை தொடரக்கூடிய பாக்கியத்தை பெற்றாரோ, அவருடைய எல்லா பாவங்களையும் முன்பின் பாவங்களை அத்தனையையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பார் என்பதாக சொன்னார்கள். அப்படி ஒரு மகத்துவம் மிக்க ஒரு இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ரமதானிலே பொதுவாக இறைவன் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான் என்று சொன்ன அந்த ஹதீஸின் தொடரிலே இந்த ஹதீஸும் வந்திருக்கிறது. இந்த ஹதீஸ் ஒரு முக்கியமான ஒரு ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த லைலத்துல் கத்ரை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த லைலத்துல் கத்ர் எப்பொழுது வரும் என்பதை பற்றி நான் முக்கியமாக நான் தெளிவாக அறிந்திருந்தேன். என்னுடைய வீட்டுக்கு முன்னால் இருவர்கள் அங்கே அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் சண்டை செய்து கொண்டிருந்ததன் காரணமாக, பிரச்சனை பெற்றுக் கொண்டதன் காரணமாக அந்த நாள் எனக்கு மறக்கப்பட்டு விட்டது என்று சொன்னார்கள். இல்லை என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லுவார்கள், இந்த நாள் தான் இது கட்டாயம் வரும் என்று. அப்படியான ஒரு நிலைமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியர்களுக்கு மறக்க வைத்ததன் காரணம் என்னவென்றால், மனிதன் முழு 30 நாளும் அமல் செய்ய வேண்டும், 30 நாளும் அல்லாஹ்வை துதிக்க வேண்டும், 30 நாளைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருப்புறத்தை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த நாளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, யா அய்யுஹல் லதீன ஆமனு குதிப அலைக்கும்ஸ் ஸியாமு கமா குதிப அலல் லதீன மின் கப்லிகும் லஅல்லகும் தத்தகூன், ஈமான் கொண்டவர்களே, இந்த நோன்பு இருக்கிறதே இது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு முன்னால் வந்த நபிமார்களுடைய காலத்திலும் கூட இந்த நோன்பு விதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அய்யாமன் மஅதூதாத், இது சிறு நாட்கள், 30 நாட்கள். ஒரு வருடத்திலே நாங்கள் 12 மாதங்களை காண்கின்றோம். அந்த 12 மாதங்களிலே ஒரு மாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தெரிவு செய்திருக்கிறான். காரணம், நாங்கள் அந்த மாதத்திலே அவனிடத்திலே நாங்கள் நெருங்க வேண்டும் என்பதற்காக. அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய சக்திகளை எங்களுக்கு காட்டிக்கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய சக்தி தான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியையும் வானத்தையும் படைத்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனிடத்தில் தான் இந்த பூமி வானத்தினுடைய அத்தனை திறப்புகளும் இருக்கின்றன. லஹு மகாலிது ஸமாவாத்தி வல் அர்த், இந்த பூமி வானத்தினுடைய அத்தனை திறப்புகளும் அல்லாஹ்விடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் இந்த வானத்தை படைத்தான், பூமியை படைத்தான், இந்த யூனிவர்ஸை படைத்தான். இந்த பூமியை நாங்கள் உற்று நோக்கின நேரத்திலே அது ஒரு சின்னோரு ஒரு பிளானட். இந்த யூனிவர்ஸ் நாங்கள் பார்க்கின்றது ஒரு சின்னோரு பிளானட். இந்த பிளானட்டோட நாங்கள் இந்த பூமியை ஒப்பு, இந்த பூமியை நாங்கள் சந்திரன் சூரியனோட ஒப்புடுகின்ற நேரத்திலே சூரியன் இந்த பூமியை விட ஒரு 1.2 மில்லியன் டைம்ஸ் பிகர்.
ஒரு 12 லட்சம் மடங்கு பெரியது. அப்படிப்பட்ட ஒரு சூரியனை படைத்திருக்கின்றான். இந்த சூரியன் இருக்கின்றதே இது 93 மில்லியன் மைல்களுக்கு அப்பால் வந்து கொண்டிருக்கின்றது. எங்களை விட்டு 93 மில்லியன் மைல்களுக்கு அப்பால் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த அதாவது இந்த மில்கிவே நாங்கள் உற்று நோட்டினால், நான் ஏன் சொல்லுகின்றேன், சயின்ஸ் பாடம் அல்ல இது, நான் ஏன் சொல்லுகின்றேன், அல்லாவுடைய நாங்கள் சக்தி நாங்கள் உணர வேண்டும், அல்லாவுடைய சக்தியை நாங்கள் அறிய வேண்டும் என்பதற்காக சொல்கின்றேன். இது அல்லாவுடைய ஒரு ஒரு மிகவும் சின்னொரு ஒரு குதிரத்தான் இந்த யூனிவர்ஸ் என்றது. இந்த முதல் வானம் என்று சொன்னது இது ரொம்ப சின்ன ஒரு விஷயம். அல்லாஹ்விடத்திலே 7 வானங்கள் இருக்கின்றன. இந்த 2வது வானம் இந்த முதல் வானத்தை 3 மில்லியன் மடங்கு பெரியது. அதை அல்லாஹ் அறிவான், அதனுடைய பொருத்தத்தையும் அதனுடைய வலுப்பத்தையும். இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே, அதாவது இந்த யூனிவர்ஸிலே பார்க்கின்ற இடத்துல நாங்கள் கேள்விப்படுகிறோம் மில்கி வே சொல்லி. இது 17 அதாவது 17 முக்கியமான அந்த தொகுதிகளை கொண்டவைகள், 17 தொகுதிகள். இந்த அதாவது இது வளம் வந்த தொகுதி எல்லாம் சேர்ந்து வளம் வருவதற்கு கிட்டத்தட்ட 2 கோடி வருடங்கள் இருக்கின்றன. உதாரணமாக இந்த சூரியனை சுற்றி சூரியனை சுற்றி பூமி வளம் வருவதற்கு எவ்வாறு 365 நாட்கள் எடுக்கிறதோ, அதுபோல இந்த இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய இந்த தொகுதிகள் சுற்றி வருவதற்கு 2 மில்லியன்கள் காலம் செல்கின்றன. அதாவது எப்படி சொல்லுகின்றான் சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார் வந்து இந்த கேலக்சியில் ஒரு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார், அதனுடைய வெளிச்சம் இந்த பூமிக்கு வந்தடைவதற்கு 13 பில்லியன் வருடங்கள் செல்கின்றன. ஆகவே இது எவ்வளவு பெரியது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். ஆனால் இவைகளை நீங்கள் 2வது வானத்தில் ஒப்பிடுகின்ற நேரத்திலே இது மிகவும் சிறியது. இதுக்காக நான் சொல்லுகின்றேன். அதே போல 7 வானங்களை எல்லாம் படைத்தான். 7 வானங்களுக்கு மேலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடலை படைத்திருக்கிறான் என்றதாக ஹதீஸ்ல வந்திருக்கிறது. ஒவ்வொரு வானத்துக்கும் இடையிலே இருக்கக்கூடிய காலம் 700 மில்லியன் அதாவது லைட் இயர்ஸ் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அந்த காலம் 700 வருடங்கள் என்று சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அவைகளை நாங்கள் ஒப்பிடுகின்ற நேரத்திலே 700 லைட் இயர்ஸ் என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு மேலாகவும் இருக்கலாம். இன்னும் 700 லைட் அவர்ஸ் லைட் மில்லியன் லைட் இயர்ஸுக்கு கடல்கள் இருந்து கொண்டிருக்கிறார். இவைகளை எங்களால் பார்த்து நினைத்துக் கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட சக்திகளை அல்லாஹ் வைத்திருக்கக்கூடியவன் அரிசியையும் குருசியையும் படைத்திருக்கின்றான். இந்த அரசு இருக்கிறதே அதை சுமந்து அதை சுமப்பது இந்த தண்ணீர், இந்த கடல். இந்த கடலுக்கு மேலாக மலைகள் இருக்கின்றன. அவைகள் மலாய்க்காமார்கள், பெரும் மலாய்க்காமார்கள். ஆனால் அவர்களுடைய தோற்றம் இருக்கிறதே அவைகள் மலைகள் போன்று காட்சியிருக்கின்றன. இதற்கு மேலாக அல்லாஹ் இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். குருசி என்று சொல்லுகின்றோம். இந்த குருசியில் அல்லாஹ் இருக்கிறான். ஆகவே அதே அந்த சக்திகளை சொல்லக்கூடிய அல்லாஹ், இவ்வளவு பிரம்மாண்டமான விடயங்களை சொல்லக்கூடிய அல்லாஹ் சொல்லுகின்றான், நான் ஒரு மூமினுடைய அந்த நரம்பு களத்து நரம்புக்கு கிட்டே இருக்கிறேன் என்று சொல்லுகின்றான். لقد خلقنا الانسان ونحن ونعلم ما توسوس به نفسه ونحن اقرب اليه من حبل الوريد. அப்படிப்பட்ட அல்லாஹ் எங்களுக்கு கிட்டே சமீபமாக இருக்கிறான். ஆகவே அல்லாஹ்வை பற்றி எங்களுக்கு ஒரு பொழுதுமே விளங்க முடியாது. وما قدر الله حق قدره. அந்த மக்கள் காபிர்கள் அல்லாஹ்வை உண்மையான முறையிலே திட்டமான முறையிலே அறியவில்லை என்று அல்லாஹ் சொல்கின்றான். விஞ்ஞானிகள் எவ்வளவோ முன்னேற்றங்கள் எல்லாம் கண்டுகொள்ளலாம். இன்டலெக்சுவலி சயின்டிஃபிக்கலி தே கேன் அச்சீவ் எனி கைண்ட் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட், பட் தே வில் நெவர் பி ஏபிள் டு எஸ்டிமேட் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்படிப்பட்ட அல்லாஹ் இந்த குர்ஆனை எங்களுக்கு இறக்கி வைத்தான். இந்த ரமதான் மாதத்தில் இறக்கி வைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 10வது ஹிஜ்ரியின் கடைசியிலே ரமதான் வந்துவிட்டது. அந்த ரமதானிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையாக 10 நாட்களுக்கு அவர்கள் இஃத்திகாஃப் இருப்பார்கள். அந்த வருடத்திலே 20 நாட்கள் இஃத்திகாஃப் இருந்தார்கள். ஏன் இருந்தார்கள்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கால பிரிவு நெருங்கிவிட்டது என்பதை காட்டிக்கொள்வதற்காக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பிறகு அடுத்த 11வது ஹிஜ்ரியிலே
சஃபருடைய 29வது நாளிலே நபி அவர்களுக்கு வருத்தம் வந்து விட்டது. அவர்கள் அதுக்கு பிறகு 13-14 நாள் தான் இருந்தார்கள் இந்த உலகத்தில். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய எல்லா கவலையும் இந்த உம்மத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கலிமாவுடன் மூத்தாக வேண்டும், இந்த உலகத்திலே பிரியக்கூடிய ஒவ்வொரு உயிரும் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹுடன் வஃபாத்தாக வேண்டும் என்பதுதான். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு பல பல இடங்களிலே தெளிவுபடுத்தினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொழுது தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு யகுதி பையன் சுகவீனம் விட்டிருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு போகின்றார்கள். அந்த பையன் ரசூலுல்லாஹிக்கு எவ்வளவோ அநியாயம் செய்த பையன், எவ்வளவோ அநியாயங்கள் செய்த பையன், அப்படியான ஒரு பையன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான் என்ற அந்த விடயத்தை கேள்விப்பட்டு அங்கே செல்லுகின்றார்கள். அப்பொழுது அந்த பையனுடைய தகப்பன் பக்கத்தில் இருக்கிறார். ரசூலுல்லாஹ் உள்ளுக்கு வீட்டுக்கு வந்து விட்டார்கள். அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி, ஏன் என்னுடைய மகனோ நபி அவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடியவன், அவரை பார்ப்பதற்காக நபி அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் இது சாதாரண மனிதன் அல்ல, இது சாதாரண நபி அல்ல, இது உலகத்துக்கு எல்லோருக்கும் அருளப்பட்ட ஒரு கொடுக்கப்பட்ட நபி, ரஹமத்தாக கொடுக்கப்பட்ட நபி என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். என்ன சொல்லுகின்றார்கள் அவர்கள் அந்த பையனை பார்த்து, நீங்கள் கலிமா சொல்லுங்கள், இந்த நேரத்தில் கலிமா சொல்லுங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள். இப்பொழுது அந்த பிள்ளைக்கு பயம் வருகிறது, தன்னுடைய தகப்பனார் தண்டித்து விடுவாரோ. இப்பொழுது தகப்பனுடைய கல்விலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தீனுடைய மகத்துவத்தை போடுகின்றான், கலிமாவுடைய மகத்துவத்தை போடுகின்றான். சொல்லுகின்றார்கள் அந்த தகப்பன் அத்தி அலி அபில் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்க, இப்பொழுது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த வார்த்தையுடன் அந்த பிள்ளையினுடைய ரூஹ் புரிகிறது. இப்பொழுது ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுகின்றார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன் நார், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அந்த அல்லாஹ் இந்த பையனை நரகத்திலிருந்து பாதுகாத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கன்சர்ன் அண்ட் வொரி எதுவாக இருந்தது என்றால், உலகத்திலே வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் கலிமாவுடன் மோத்தாக வேண்டும். இதற்காகத்தான் நபி அவர்கள் முழுக்க பாடுபட்டார்கள். தனக்கு செல்வம் சேர்க்கவில்லை, அவர்கள் பணம் காசுகள் சேர்க்கவில்லை, அவர்கள் உலகத்திலே ரெகக்னிஷன் பெற வேண்டும் என்பதற்காக பாடுபடவில்லை. என்ன பாடுபட்டார்கள், உலகத்திலே எல்லோரும் கலிமாவுடன் மூத்தாக வேண்டும். இதற்காகத்தான் அடிபட்டார்கள். தாய்களை போய் தன்னுடைய முகமெல்லாம் வெடிச்சு பல்லெல்லாம் வெடித்து ரத்தம் சிந்தினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஜஹல் ஒருமுறை கல்லை புரட்டுவதற்காக அங்கே ஒரு கல்லை தயார் செய்து வைத்திருந்தான். அந்த நேரத்தில் நான் இன்றைய முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப் போகின்றேன் சொன்னான், ஆனால் அல்லாஹ் பாதுகாத்தான். அப்படியா பல இன்னல்கள், ஒரு அரபி வந்து என்ன செஞ்சார் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய களத்தை நெருக்கி அங்கே அவர்களை கொலை செய்வதற்காக முயற்சித்தார்கள். ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு பாய்ந்து அவர்களை நிறுத்தி அவனை விரட்டி அந்த நபி அவர்களை காப்பாற்றுகின்றார்கள். அவர்கள் தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஊத்தைகளையும் அந்த அவிந்த குடல்களை எல்லாம் நபி அவர்களுடைய களத்திலே போடுவார்கள் காஃபிர்கள். அப்பொழுதும் கூட ரசூலுல்லாஹ் எதுவும் பேச மாட்டார்கள். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்னை, ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா தங்களுடைய முபாரக்கான கையின் கையாலே அவளை எடுத்து நபி அவர்களை துப்புரவு செய்வார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே திரும்பவும் அவர்கள் தொழுது கொண்டிருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவிலிருந்து வருகின்ற நேரத்திலே ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், அல்யோம யோமுல் மல்ஹமா, இன்று பணிந்திருக்கக்கூடிய நாள், எங்களுக்கு எல்லாம் யாரெல்லாம் விரோதிகளாக இருந்தார்களோ இன்றைக்கு நாங்கள் அவர்களை வெட்டுவோம், அவர்களை அறுப்போம் என்று சொன்ன வார்த்தைகளை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்யோம யோமுல் ரஹ்மா, இன்று ரஹ்மத்துடைய நாள் என்று சொன்னார்கள். யாரையும் நாங்கள் அடிக்க வரவில்லை, யாரையும் கொலை செய்ய வரவில்லை, ஆனால் எல்லோரும் இஸ்லாத்தில் நுழைந்து ஷஹாத் கலிமாவுடன் மூத்தாக வேண்டும், எல்லோரும் இந்த பிரம்மாண்டமான சுவர்க்கத்தை அடைய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தை படைத்தான். இந்த நரகத்தை பற்றி சொல்லுகின்ற குர்ஆன் அல்லாஹ் சொல்கின்றான், லஹா சப்அத்து அப்வாப், அதுக்கு ஏழு திறவு, அதாவது ஏழு கதவுகள் இருக்கின்றன. அந்த ஒவ்வொரு கதவின் மூலமாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு கூட்டத்தையும் அனுப்பி வைப்பான். ஒவ்வொரு கதவு என்று சொன்னால் எத்தனையோ மில்லியன் மைல்கள் சென்றாலும் அவை முடியாது, அப்படிப்பட்ட கதவுகள். அதிலே ஆகவும் கீழே செல்லக்கூடியவன் தான் முனாஃபிகீன்,
தான் முஸ்லிம், அதாவது அவனுக்கு இஸ்லாம் எல்லாம் தெரியும், இருந்தாலும் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதான் முனாஃபிக். அவனுக்கு இஸ்லாத்தினுடைய எல்லா விடயங்களும் தெரியும், இஸ்லாம் உண்மை என்றும் தெரியும், ஆனால் அவன் பகிரங்கமாக இஸ்லாத்துக்கு வரவில்லை. அவன் முனாஃபிக். முனாஃபிக்கீங்கள் அந்த நேரத்திலே மதீனாவில் இருந்தார்கள், அவர்களுக்கு நிச்சயமாக இஸ்லாத்தை பிடித்திருக்கின்றது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்பதாக அவர்களுக்கு முன்னிலையிலே தான் முஸ்லீம் என்றும், பின்னாடி அவர்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள், அப்படியானவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். இந்த சமுதாயத்திலேயும் இருக்கின்றன, உலகத்திலே நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆகும் பயங்கரமான அந்த நரகம் தான் ஜஹீம் தான். அந்த கடைசி ஏழாவது நரகம், அந்த ஏழாவது நரகம் அது ஆறாவது ஒப்பிடும் பொழுது 70 மடங்கு அதனுடைய நெருப்பினுடைய அகோரம் கூடு, அதனுடைய சூடு இருக்கிறதே 70 மடங்கு கூட. இப்படி இப்படியாக கடைசியிலே வந்து இதை பற்றி சொல்லுகின்ற ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய முதலாவது வானத்துக்கு வந்த நேரத்திலே எதுவும் பேசவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், யா ஜிப்ரீல், அந்த முதல் இருக்கக்கூடிய முதலாவது அந்த மேலே இருக்கக்கூடிய முதல் படியில் இருக்கக்கூடிய அந்த நரகம் யாருக்கு? சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இதுதான் உங்களுடைய உம்மத்திலே யாரெல்லாம் பெரும்பாலும் செய்தார்களோ அவர்களுக்கு என்று சொன்னார்கள். அந்த முதல் படியில் இருக்கக்கூடிய நரகம் இருக்கிறதே, அது ரெண்டாவது படியில் ஒப்பிடுகின்ற நேரத்திலே 70 மடங்கு குறைந்தது. அதுதான் மிகவும் குறைந்த மட்டத்தில் இருக்கக்கூடிய அதாபிஷயக்கூடிய அந்த நரகம். அது யாருக்கு கொடுக்கப்படும் என்றால், எங்களுடைய சமுதாயத்திலே யாரெல்லாம் மண் மாத்த தூண ஐய தூபு, யாரெல்லாம் இந்த உமத்திலே அகுல் கபால்களாக இருந்து கொண்டு பெரும் பாவங்களை செய்துவிட்டு, பெரும்பாவங்கள் என்ற நல்ல கொலை செய்துவிட்டு, சிஹர் செய்துவிட்டு, அல்லது ஜினா செய்துவிட்டு, சாராயம் கல்லுகள் மஸ்துகளை குடித்துவிட்டு இப்படியானவர்கள் வாழ்ந்தார்களே, இவர்கள் தான் நாங்கள் இவர்களைத்தான் சொல்கின்றோம், இவர்கள் தான் கபாயர்களில் ஈடுபட்டவர்கள், பெரும்பாவங்கள். இந்த பெரும்பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லேசாக மன்னிக்க மாட்டான். இதற்காக அல்லாஹ்விடத்திலே அழுது புரண்டு, யா அல்லாஹ், இப்படியாத பாவத்திலே நான் திரும்பவும் நான் மீள மாட்டேன் என்ற ஒரு பெரும் ஒரு ஷஃபார் செய்து விட்டுத்தான், அல்லாவிடத்திலே ஒரு வாக்கு கொடுத்து விட்டுத்தான் அவன் இதற்காக அல்லாவிடத்திலே பரிகாரம் தேட முடியும். அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, தௌபாவுடைய விஷயங்களை பற்றி கூறுகின்ற நேரத்திலே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன், தௌபா ரெண்டு வகையான தௌபா இருக்கின்றது. ஒன்று அல்லாவுக்கும் அடியானுக்கும் இடையிலே உள்ள விடயம், அந்த அல்லாவுக்கும் அடியானுக்கும் உள்ள விடயம் பெரும்பாவங்கள், நான் சொன்ன விஷயங்கள் அல்லது தொழுகையை விட்டவைகள். தொழுகையை விடுவதும் பெரும்பாவம் தான், தொழுகைகளை விடுவதும் பெரும்பாவங்கள் ஒன்றாக இருக்கின்றன. இவைகளை அல்லாவிடத்தை அழுது புரண்டு கேட்டுக்கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், நான் இப்படியாக தவறு செஞ்சுட்டேன், யா அல்லாஹ் மன்னிச்சுக்கோ, நான் தொழுகை இல்லாமல் இருந்தேன், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவாயாக, நான் இந்தந்த பாவங்களை எல்லாம் செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுவாயா என்று மிகவும் கவலையோடு உருக்கத்தோடு அல்லாவிடத்தை கேட்க வேண்டும். அடுத்த விடயம் தான் மஹ்லூக்குக்கும் மஹ்லூக்குக்கும் உள்ளது, அதாவது ஒரு சகோதரன் ஒரு சகோதரருக்கு கொடுக்க வேண்டிய சில விஷயங்கள். அவனுடைய மானகப்படுத்தியிருந்தால் அவனிடத்தில் இப்போ மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். அவனுடைய பொருட்களை களவெடுத்திருந்தால் அவனிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அந்த திரும்பவும் அவனுடைய பொருட்களை திருப்பி கொடுத்து விட வேண்டும். அல்லது அவரை பற்றி நாங்கள், அதாவது ஒரு ஒரு சகோதரருக்கு நாங்கள் இன்னல்கள் அல்லது துன்பங்கள் எடுத்து கொடுத்திருந்தால் அந்த அவைகளுக்கு அவனை மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அவர் மன்னிப்பை பெறாத வரையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதாக இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லியிருக்கின்றார். ஆகவே நாங்கள் எந்த குற்றத்தையும் யாருக்கும் நினைத்திருக்கலாம், நாங்கள் மனிதர்கள், நாம் அவர்களிடத்தில் போய் அவர்களிடத்தில் முசாஃபா செய்து நாங்கள் தம்முடைய பாவங்களுக்காக தம்முடைய குற்றங்களுக்காக நாங்கள் பரிகாரம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அப்படி சில நேரம் வெட்கமாக இருந்தால் அவரை பற்றி நல்லது பேச வேண்டும். உதாரணமாக ஒரு சகோதரை பற்றி சகோதரர்கள் நாங்கள் கடுதியாக பேசியிருப்போம், இப்பொழுது அவரை ஃபேஸ் பண்ணிகளுக்கு முடியாமல் இருக்கும், ஆக அவரை பற்றி நல்லவைகளை பேச வேண்டும். அடுத்தது அவரிடத்திலே அதிகமாக போய் முசாஃபா செய்ய வேண்டும். அவருக்கு நாங்கள் நல்ல குணத்தோடு அவர் நடந்து கொள்ள வேண்டும். இப்படியா நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான். அன்பார்ந்த சகோதர சகோதரி.